அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 11 வகுப்பு தாவரியல் மற்றும் உயிரி தாவரியலில் பாடம் 1 உயிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சையில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க முறைகள் பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் பூஞ்சைகள்னால் என்ன, பூஞ்சைகளோட பொதுப்பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோவில் பூஞ்சைகளில் எப்படி வந்து இனப்பெருக்க முறைகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு எடுத்துக்கிட்டால் 2 வகையான இனப்பெருக்க முறைகள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம், இன்னொன்று பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. பாலிலா இனப்பெருக்கத்துக்கும் பாலினப்பெருக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பாலினப்பெருக்கம் அப்படின்னா கேமிட்டுகள் இணைவு மூலம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதே பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா இங்கே எந்த ஒரு கேமிட்டுகளும் இங்கே வந்தனது உற்பத்தி ஆகாது. பூஞ்சைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளில் ஒரு சில இது இந்த ஸ்போர் உருவாகும், ஒரு சில இது அந்த வித்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதை உருவாக்கி அது மூலயமா என்ன பண்ண நடக்கும் அப்படின்னா இனப்பெருக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்தது ஒரு சில ஃபங்கையுமே கிளாஸிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, ஏ செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூ ஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இயங்கு வித்துகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது நேம்லேயே இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய வித்து அப்படின்னா ஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே வந்தனது அங்கே வித்தகங்களில் வந்து இது வந்தனது தோற்றுவிக்கும். அதில் இருக்கக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா கசையிழை இருக்கக்கூடியதாக இருக்கும். கசையிழை இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் பண்ணி போ சரிங்களா, மூவ் பண்ணி போய் அங்கேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா புதிய ஃபங்கையெல்லாம் என்ன பண்ணும் உருவாக்கும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கைட்ரேட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கொனீடியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும். இங்கே வந்து கொனீடியங்கள் அப்படின்னா ஒரு பூஞ்சை இருக்கும், பூஞ்சையோட உடலத்துலேருந்து கொனீடிய தாங்கி உருவாகும். இந்த கொனீடிய தாங்கியத்துலேருந்து கொனீடியங்கள் உருவாகும். இந்த கொனீடியங்கள் தனியாக பார்த்திங்க அப்படின்னா புதிய ஹைப்பாக்களை உருவாக்கி அது வந்து என்னது பூஞ்சையாக மாறும். அதுக்கு பேர் வந்தது கொனீடியம் அப்படின்னு சொல்லி சொல்ல. எடுத்துக்காட்டு அஸ்பர்ஜில்லஸ் கொனீடியத்துக்கு எடுத்துக்காட்டு நம்ம புத்தகத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கான பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்தது கொனீடியம் அப்படின்னு சொல்லி சொல்லும் சரிங்களா. இதோட பார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னது கொனீடிய தாங்கி, இது ராமஸ், மெடுல்லா, அதுக்கடுத்து என்னது சிறுகாம்பு. இந்த சிறுகாம்புக்கு மேலே தான் சின்ன சின்னதாக என்ன இருக்கும் அப்படின்னா கொனீடியம் இருக்கும். இந்த கொனீடியம் தனித்தனியாக போயிட்டு ஒவ்வொரு ஃபங்கையாக ஸ்போராக வந்து என்ன பண்ணும் முளைச்சி வெளியே வரும். அதற்கு அடுத்த டைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஐடியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ கொனீடியத்துக்கு எடுத்துக்காட்டியதுன்னா அஸ்பர்ஜில்லஸ், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து உடல வித்துகள், ஐடியாவுக்கு இன்னொரு பேர் உடல வித்துக்கள் சொல்லி சொல்லுவோம், தாலோஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாலோஸ்போர் அப்படின்னா என்ன அப்படின்னா மைசிலியத்தில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சைகள் ஹைப்பாவின் சில செல்கள் மட்டும் என்ன பண்ண நேரடியாகவோ அல்லது வந்து என்னது தூண்டப்போட்டோ ஸ்போர்களை வந்து என்ன அதை உருவாக்கும். அதுக்கு பேர் தான் தாலோஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஹைப்பாக்கள் பிளவுற்று தோன்றும் வித்துகள், அதுக்கு பேர் வந்தனது தாலோஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்தனது அதோட பிக்சர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்தனது உடல வித்து தாலோஸ்போர் அப்படின்னு சொல்லி வந்தனது நம்ம சொன்னதுங்களா. இதுதான் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்தனது மைசிலியல் பாடி. இந்த மைசிலியல் பாடி பார்த்திங்கன்னா சிறு சிறு துண்டங்கள்லாம் வந்தனது உடையுது, உடைஞ்சி ஸ்போரை என்ன பண்ணிவிடும் மாறிடும். அதுக்கு பேர் தான் தாலோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஆர்த்தோஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா புதிய ஹைப்பாக்கில் வந்து என்னது தோற்றுவிக்கும். எடுத்துக்காட்டு எரிசிஃபை அப்படிங்கிற பூஞ்சியில் நடக்கக்கூடியது சரிங்களா. இது ஒரு வகையான இனப்பெருக்க முறை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பிளவுறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா உடல செல் பிறவுட்டு 2 செய்கைகள் செல்களாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான பிக்சர் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். இதுதான் வந்து என்னது ஃபிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, பிளவுறுதல். இது வந்து முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்ட் இது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா பிளவு ஏற்பட்டு தனித்தனி ஈஸ்ட்டாக என்ன பண்ணிவிடும் மாறிடும். அப்போ இது ஒரு ஃபங்கியாக மாறிடும், இது ஒரு ஃபங்கியாக மாறிடும். இந்த மாதிரி பிளவூரில் இருக்கிறது ஈஸ்ட் சொல்லும். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டது ஃபிஷன் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈஸ்ட்டை வந்து என்னது ரீப்ரொடக்ஷனில் 2 விதமாக நடக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டிங் நடக்கும், இன்னொன்று ஃபிஷன் நடக்கும். ஃபிஷன் நடக்கிற ஈஸ்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜைசோ சக்காரோமைசிஸ் அப்படிங்கிறது. அதே மொட்டு விடுதல் நடக்கிறது நார்மலாக நம்ம சொல்கிற சக்காரோமைசிஸ் சர்வீசியே அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஈஸ்ட்டில் நடக்குது. பட்டிங் அப்படின்னா இதுதான் ஒரு இதுனால் இதில் சின்னதாக மொட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து புதிய ஹைப்பாக இதெல்லாமே என்ன பண்ணுவோம் தோன்றும். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஈஸ்ட், அதுக்கான எடுத்துக்காட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்தனது மொட்டு விடுதலுக்கான எடுத்துக்காட்டு சரிங்களா. இது வந்தனது பட்டிங்கை வச்சு இது மூலிமா புதிய ஹைப்பாக வந்தனது
தோன்றிடும். இது எல்லாமே எதில் வரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலிலா இனப்பெருக்கத்தில் வரும். அதற்கடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கிளாமிடா வித்துகள் கொடுத்துருப்பாங்க, கிளாமிடா ஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கிளாமிடா ஸ்போர்னா என்ன அப்படின்னா அந்த ஹைப்பாக்கள் வந்து சூழ்நிலை சாதகமாக இல்லாத போது, சரிங்களா, ஒரு அன்வான்ட் அன்கண்டிஷனல் சுச்சுவேஷன் வரும்போது அதில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து தடிச்ச உரையை உண்டாக்கி ஓய்வு நிலை ஸ்போராக என்ன பண்ணிடும், மாறிடும். இந்த ஸ்போருக்கு தான் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா கிளாமிடா ஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தடித்த சோருடைய ஓய்வு நிலை வித்துகள் இது அந்த மைசிலையுமே அழிஞ்சாலும் அந்த இது வந்து என்ன பண்ணாது, ஸ்போர் வந்து அழியாது. அது வந்து தகுந்த சூழ்நிலைக்கு இருக்கிறப்ப முளைச்சி வந்துடும். அதுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா ஃபியூசாரியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ஃபியூசாரியம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது நம்ம புத்தகத்தில் இதுதான், சரிங்களா. இதுதான் தானே இந்த கிளாமிடா ஸ்போர், இது மைசில் பாடி. இதில் எதனாச்சும் ஒரு செல் என்னவா மாறிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போராக மாறிடும், கிளாமிடா ஸ்போராக மாறிடும். அது புதிய பங்கில் வந்து உண்டாக்கும். இதெல்லாம் எதில் வரக்கூடியது அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கத்தில் வரக்கூடியது. அதற்கு அடுத்த வீணா பார்த்தீங்கன்னா பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லி சொல்லுவோம். இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறப்ப கேமெட்டுகள் இணையம் மூலயமா என்ன பண்ணுது, நடக்கக்கூடியது. பிளானோ கேமி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, மூவ்மெண்ட் பண்ணி போகக்கூடிய அந்த கேமெட்டுகள் மூலயமா நடக்கக்கூடியது, சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகரம் தன்னுடைய கேமெட்டுகளின் இணைவிற்கு இயக்க கேமெட்டுகளின் இணைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா கேமெட்டுமே அந்த என்னது மூவ் பண்ணி போகும். அது என்னது கேமிட் மூவ் பண்ணி போது நம்ம பார்த்திங்கன்னா அந்த மெச்சூர் பிளான்ஸ்லாம் சொல்லுவோம், சரிங்களா. ஆஞ்சோஸ்பம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆண் பெண் கேமெட்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு இதுலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி பறந்து போயிட்டு போலங்கிரன்ஸ் டெவலப் ஆகி அதில் இருக்கிற கேமிட் வந்து போய் விழும். அது நார்மலாக கேமிட் அப்படின்னு சொல்லுவோம். பிளானோ கேமிட்டுக்கு அப்படின்னா அந்த கேமிட்டுகளுக்கு எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா கசேழை காணப்படும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அது பிளானோ கேமெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கேமிட்டை பொறுத்த வரைக்கும் மூணு வகையான இணைவு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒத்த கேமிட் இணைவு, அது பார்த்திங்கன்னா ஐசோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சமமற்ற கேமிட் இணைவு, அது வந்து அனைசோகேமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா முட்டை கருவுறுதல், ஊகேமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மூணுத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐசோகேமி அப்படின்னா என்ன அப்படின்னா புறமைப்பு செயலியல் ஒத்த கேமிட்டுகள், புறாமைப்பிலும் செயலிலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒத்த கேமிட் இணைவு. அதுக்கு எடுத்துக்காட்டு சின்கைட்ரிம், அதாவது இணையிற அந்த ரெண்டு கேமிட்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புத்தகத்தில் எடுத்துக்காட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ஒத்த கேமிட் இணைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த பிக்சரை நல்லா பாருங்கள், இதை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், சரிங்களா. இந்த கேமிட்டும் கீழே இருக்கிறது வந்து அது ஒரு வகையான கேமிட்டு, அதுக்கடுத்து என்னது மேலே இருக்கிறது ஒரு கேமிட். இது இரண்டும் அமைப்பு வடிவம் கசிகளோட அளவு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸோட அளவு இது எல்லாமே என்ன இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஐசோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால் அதுக்கு பேர் வந்து அது ஐசோகேமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், சரிங்களா. அதுக்கடுத்து இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சமமற்ற கேமிட் இணைவு, அனைசோகேமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புற அமைப்பு அல்லது செயலியலில் வேறுபட்ட கேமெட்டுகள் இணைவாகும். ஒரு இதில் வந்து ஒரு மாதிரியாகவும் இன்னொரு கேமெட்டில் வேறு மாதிரியாக இருக்கும். அது புற அமைப்பில் இருக்கலாம், இல்லை வந்து செயலியில் இருக்கலாம். மார்ஃபாலஜிக்கல் அது வந்து ஃபிசியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட். அது வந்து நான் அல்லோமைசிஸ் அப்படிங்கிற பங்கையில் நடக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து சமமற்ற கேமிட் இணைவு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இந்த பிக்சரை பார்த்தா நமக்கு தெரியும், கீழே இருக்கக்கூடிய கேமிட்டு பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் இருக்கும். அதற்கடுத்து அதில் மேலே இருக்கிற கேமிட் பார்த்திங்கன்னா சிறிய அளவில் இருக்கும். அதான் மார்ஃபாலஜிக்கலி வந்து என்னது டிஃப்ரெண்ட். அதே மாதிரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே வந்து என்னது இரண்டு வடிவத்தில் இருக்கும், அங்கே ஒற்றை வடிவத்தில் அந்த ஸ்டார்ச் கிரெயின்ஸ் இதெல்லாமே கம்மியாகவும் பெருசாகவும் இருக்கும். இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது வந்து என்னது அனைசோ கேமின்னு சொல்கிறது. ஊகேமி அப்படின்னா முட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டோட்டலாக வந்து என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி என்ன பண்ணும் காணப்படும், அதுக்கு பேர் ஊகாமி. எடுத்துக்காட்டு மோனோ ஃப்ளாஃபரஸ் அப்படிங்கிற பங்கையில் காணப்படக்கூடியது. அதுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா இதுதான் ஊகேமி அப்படிங்கிறது, முட்டை கருவுறுதல். கீழே பாருங்கள் பெருசாக இருக்கும், ஆனால் ஃப்ளஜெல்லாம் இருக்காது, கசி எழுதி இருக்காது. அதே மேலே இருக்கிற கேமிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கசி எழுதி இருக்கும், சிறிய சைஸில் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா கிரானுல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், அங்கே இருக்காது, சரிங்களா. இதுதான் வந்து என்ன முட்டை கருவுதல். இதுதான் அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா கேமெட்டக தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேமெட்டாஞ்சிகள் காப்புலேஷன்ஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது எடுத்துல நடக்கும் அப்படின்னா
அல்புகோ அப்படிங்கிறது நடக்கும். இதில் பாலின பெருக்கத்தில் ஆயந்திரடியும் ஊகோனியும் என்னது நடக்கூடியது. ஆயந்திரடியும் அப்படின்னா ஆண் கேமிட்டை சொல்லும், அதே மாதிரி ஊகோனியம் அப்படின்னா ஃபீமேல் கேமிட்டை சொல்லக்கூடியது, சரிங்களா. அதுக்கடுத்து இதுதான் அந்த சாரி இதுதான் அந்த கேமேட்டக தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இங்கே மேல் பாட்டை பார்த்தீங்கன்னா சிரீஸ் அளவில் இருக்கும், ஃபீமேல் பாட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் என்ன பண்ணோம் இருக்கும். இது ரெண்டும் தொடர்பு ஏற்பட்டு இது மூலிமா நடந்து புதிய மைசீலியங்கள்லாம் என்ன பண்ணோம் தோன்றும், சரிங்களா. அதுக்கடுத்து ஸ்பெர்மேஷிய இணைவு, சாரி கேமேட்டக இணைவு, கேமேட்டாஞ்சல் காப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேமேட்டகளை இணைந்து உறக்க கருமுட்டை சைக்கோஸ்போர் உருவாகும், அதுலேருந்து புதிய இதெல்லாம் வருவாங்க. எடுத்துக்காட்டு மியூக்கர், ரைசோபஸ், இதெல்லாம் நம்ம சொல்லலாம், சரிங்களா. நம்ம பிரெட் மோல்டு இதெல்லாம் சொல்லுவோம், பிரெட்லாம் ஈஸியாக வளரக்கூடியது. இதில் இரண்டு ஸ்ட்ரெயின் கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து என்னது பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். இந்த பாசிட்டிவும் நெகட்டிவ் வந்து என்னது ஜாயின் ஆகும், ஜாயின் ஆகி இங்கே என்ன உருவாகும் அப்படின்னா உறக்க கருமுட்டை அப்படின்னு சொல்லி சொல்லும். அது வந்து என்னது உருவாகும், அது வந்து என்னது கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும். இதுதான் வந்து என்னது ஜைகோஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த ஜைகோஸ்போர் தான் அதுக்கப்புறம் வந்து என்னது வளர்ச்சி அடைஞ்சு அது வந்து என்னது மைசிலியமாக உருவாகும். எப்படி நடந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னது கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உடலசல் இணைவு, சாரி ஸ்பெர்மேஷிய இணைவு அப்படிங்கிறது, ஸ்பெர்மெட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும். இம்முறையில் ஒரு உட்கரு கொண்ட பிக்னியை வித்து அல்லது நுண் கொனிடியம் ஏற்பு ஹைப்பாளர்களுக்கு கடத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு ஃபக்சினியா, நியூரோஸ்போரா, சரிங்களா. பிக்னியோஸ்போர் அப்படிங்கிறது என்னது இதுதான், இதில் வந்து என்னது ட்ரைகோகைன் அப்படிங்கிற ரீஜனில் நுண் கொடியம் வந்து என்னது சேர்ந்துடும், சேர்ந்துட்டு இது மூலிமா புதிய ஹைப்பாக வந்து என்னது ஃபார்ம் பண்ணும், சரிங்களா. இதுக்கு பேர் தான் வந்து என்னது ஸ்பெர்மேஷிய இணைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உடலசெல் இணைவு, சொமேட்டோகேமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொமேட்டோகேமின்னா இதில் இரண்டு சொமேட்டிக் ஹைப்பா, சரிங்களா. இது ஒரு ஹைப்பா, இது ஒரு ஹைப்பா இருந்துச்சுன்னா இது ரெண்டும் வந்து என்னது ஃபியூஸ் ஆயிடுச்சு, புதிய இது உருவாக்கிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அது உடலசெல் இணைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறது, சரிங்களா. சொமேட்டோகேமி சொல்லலாம். எடுத்துக்காட்டு அகாரிகஸ் சொல்லக்கூடிய, சரிங்களா. நம்ம சாப்பிட்ற அந்த காலம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி தான் எதில் நடக்கும் அப்படின்னா காலானில் இனப்பெருக்க முறை என்னது நடக்கும். அதுக்கடுத்து ஒரு மூணு வகையான இது டைப்பு கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியாசிஸ் அப்படிங்கிறது. பிளாஸ்மோகேமி அப்படின்னா இரண்டு சைட்டோபிளாசங்கள் இணைந்துச்சு அப்படின்னா அது பேர் பிளாஸ்மோகேமின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இரண்டு நியூக்ளியஸ் இணைஞ்சிச்சுன்னா அது வந்து என்னது கேரியோகேமின்னு சொல்லுவோம். மியாசிஸ் நடந்துச்சு அப்படின்னா அது ஒற்றுமடியை உண்டாதல் அப்படின்னு சொல்லி சொல்லும், சரிங்களா. இதுதான் வந்து என்னது ஃபங்கையில் இருக்கக்கூடிய இனப்பெருக்க முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.